சங்கர் நகரில் உள்ள ஷாதிகான் ஜும்மா பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளிவாசலின் செயலாளர் முகமது மன்சூர் வரவேற்பு உரையாற்றினார். தலைவர் நாகூர் மீரான் முகைதீன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன், நாரணம்மாள் பேரூராட்சி சேர்மன் உமா மகேஸ்வரி, 32வது வார்டு கவுன்சிலர் மகாலிங்கம் ராஜா, பள்ளிவாசலின் நிர்வாகிகளான பொருளாளர் முகமது அலி, துணைத் தலைவர் அப்துல் அஜீஸ், துணை செயலாளர் அப்துல் ரசாக் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் நம் நாட்டினுடைய மக்கள் அனைவர்களே, அனைவர்களுக்கும் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்று ரமலான் பிறை 23ஆம் இரவு, நோன்பு திறப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து சங்கர் நகர் சத்திரங்குடியிருப்பு ஷாதிகான் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கமிட்டியின் சார்பாக மற்றும் ஜமாத்தார்களின் ஊர் மக்களின் சார்பாக அனைவர்களையும் வருக வருகன வரவேற்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று முஸ்லிம்களுடைய புனிதமான ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தில் இறைவன் முஸ்லிம்கள் இறைவனுக்காக இரவிலே நின்று வணங்கி பகலிலே பசித்திருந்து பசி தாகம் தூக்கம் இன்னும் அனைத்தையும் மனோ இச்சைகள் ஆசைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சபையில் இருந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள்களுக்கும், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மற்றபடி நம்மளுடைய இணை நண்பர்களாகிய துணை நண்பர்களாகிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைவர்களும் இங்கு வந்து கலந்திருக்கிறது ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும். இது என்ன நிகழ்ச்சி என்றால், இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாகிய நோன்பு இருப்பது, ரமலான் மாதம் அரபு நாடு அரபு மாதங்களிலே வரக்கூடிய 10வது மாதம் அரபு மாதம். இந்த அரபு மாதத்தில் ரமலான் மாதம் என்று சொல்லுவோம். இந்த மாதத்தில் நோன்பு இருப்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை எங்களுக்கு. இந்த நோன்பு ஏன் இருக்கிறோம், எதற்கு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் அறிய வேண்டுமே தவிர, அவன் நோன்பு இருங்கள் என்று சொல்லி இருக்கிறான், அதுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நாம் நோன்பு இருக்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய நடத்தைகளையும் உங்களுக்கு விவரமாக நாங்கள் தெரிவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்ததுக்கு மிக்கவும் நன்றி. மேலும் நீங்கள் அனைவர்களும் வந்திருந்து கலந்து கொண்டதற்கும் இதுக்கு நாங்கள் நன்றி சொல்லி கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.